ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் குல் பாலபஸ்ரன். நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சீரியஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம். அந்த கொஸ்டின் பேப்பர் சீரியஸ் ஆரம்பிக்கும்போது நல்லா போச்சு, ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 16,000-17,000 பேர் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சு. இப்போ ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஓகேவா? இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போடுறதுலாம் வந்து உங்களுக்காக தான். இப்போ வந்து இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகுது. நம்ம மொபைலில் ஒரு 30 நிமிஷம் என்னென்னமாக பார்ப்போம், ஷார்ட்ஸை பார்ப்பதற்கு 30 நிமிஷம் வேகமாக ஓடி போயிடும். ஸோ விருப்பமுள்ளவர்கள் பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 30 கொஸ்டின் பேப்பர் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக 90-95ங்கிறது தமிழில் வந்து எடுக்க முடியும், ஓகேவா? அது வந்து உங்களோட விருப்பம். பார்க்குறதும் பார்க்காம போது நம்மளை சொன்னதுபடி நம்ம சொன்னதை வந்து செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே வந்து இருப்போம். ஸோ யூட்டிலைஸ் வந்து தமிழ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் மேக்ஸ் சீரியஸ் அப்படிங்கிறது மே 1லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மே 2ஆம் தேதி, ஓகேவா, மே 2ஆம் தேதி நாளையிலேருந்து காலையில் 5 மணிக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து வந்துடும், ஓகேவா? இப்போ தமிழுக்கு வந்து எப்படி வருதோ அதே மாதிரி மேக்ஸுக்கு இருக்கும். மேக்ஸுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்காது, ஓகேவா? அதனால நீங்கள் இப்போ மொதல் கொஸ்டின் இருக்குன்னா மொதல் கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டு ஓகே இந்த ஆன்சர் வருதான்ட்டு செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 25 கொஸ்டின் பேப்பர் 25 கொஸ்டின் வந்து ஒரு இதில் ஒரு வீடியோவில் இருக்கும். மொத்தம் வந்து 20 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். மேபி இது 25 கொஸ்டின் பேப்பராக கூட ஆகலாம், ஓகேவா? 25-30ஆக கூட மாறலாம். அது வந்து உங்களுடைய அந்த வரவேற்பை பொறுத்து, ஓகேவா? அதை பொறுத்து அது 25-30ஆக கூட மாறலாம். மொத்தம் ஒரு 500 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அது 600-625 மேபி ஒரு 750 கொஸ்டின் கூட வரலாம். அது வந்து எல்லாமே வந்து உங்களோட வரவேற்பை வந்து பொறுத்தது. ஸோ இந்த சீரியஸ் வந்து ஆரம்பிக்குது, இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஈவினிங் 6:30க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் வந்து 95+ வந்து எடுக்க முடியும், மேக்ஸில் வந்து 22+ வந்து எடுக்க முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா வந்து பாருங்கள். ஏன்னா தமிழ் மேக்ஸில் வந்து நீங்கள் 125 ஒரு 115 மேலே போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அந்த கன்ஃபார்ம் வேலை வாங்குவதற்கு இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் புக்கு வச்சுருக்கேன், நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னா ஓகே பண்ணிக்கோங்க. ஆன்சர் தெரிலன்னா இந்த வீடியோவில் வந்து நான் மேக்ஸ் எந்த கொஸ்டின் பேப்பர்னு போட்டிருப்பேன், அதில் வந்து சொல்யூஷன் வந்து பார்த்துக்கோங்க. தமிழுக்கும் அதே மாதிரி தான், என்கிட்ட புக்கே இருக்குது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் புக்குனா அதை வந்து பார்த்துக்கோங்க. சூப்பர், என்கிட்ட புக்கெலாம் கிடையாது ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோஸை பார்த்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.